ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம கடைசியா நேற்று பார்த்தோம்ல நம்மளோட பில்டர் ஒரு 10 நிமிஷத்துல வர போறான்னு சொன்னல, அந்த பில்டர் தான் இப்பத்திக்கு நம்ம கிட்ட இருக்காப்ல. சோ இவனை வச்சு நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அதான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். ஐயோ, லூட்லாம் எக்கச்சக்கமா கொடுக்கானுங்க, ஆனா பேஸ் இவ்வளவு மொக்கையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தரமான பேஸா பார்த்து அடிக்கலாம். ஓகேயா, இது ஒரு சூப்பரான பேஸ், TH14 மேக்ஸ் பேஸ். இந்த பேஸ்ல என்ன பண்ணலாம், என் பிளிம்ப எப்படி நான் ஓபியா யூஸ் பண்றது? பேஸ்ல ஒரே ஒரு மல்டி இன்ஃபோனோ தான், ஸோ அந்த அளவுக்கு பெரிய சேதம் இருக்காது நம்புறேன். ஓகே கைஸ், நம்மளோட பிளிம்பை வார்டன் கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம், அண்ட் எடென்டருமே சேர்த்து யூஸ் பண்ணிடலாம். பிகாஸ் ஆஃப் த குயினை காலி பண்றதுக்கு வார்டன் எப்படி போட்டு விட்டுட்டு இருப்பேன், பிளிம்பே இறக்கல. ஐயோ, ஆரம்பமே வா. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்வெர்ஸ், அகைன் ஒரு ரேஜ், சூப்பர் எக்ஸ்போ தூக்கணும், நைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இவனுக்கு எங்கே போவானுங்கன்னு தெரியல, இவனுங்கன்னா வால்ஸ்லாம் உடைக்கிறானுங்க. ஸோ அனதர் இன்வெர்ஸும் போட்டு விடுவோம், அந்த எக்ஸ்போவும் சேர்த்துக்கணும், நல்லது தான். என்ன ஒன்றுனா, நம்மளோட இவன் தான் செத்து போயிட்டான். வார்டன் சீஸில் ட்ரூப் இருக்கா? நல்ல வேலை இல்லை எதுவும். ஒரு லூன் ட்ராப் இருக்கான்னு செக் பண்ணேன், அண்ட் பின்னாடி பேபி ட்ராகன். இந்த இடத்துல நம்ம கிங்கு போட்டுக்கலாம். ஸோ வால் பிரேக்கர், ஐஸ் கோலம், ஆர்சி, ஒரு விசார்ட். கிங்கு மாட்டிங்கனானா? இல்லை, ஐஸ் கோலம் தான் மாட்டியிருக்கு. பட் ஆனால் எப்படி இருந்தாலும் இதில் ஒரு ஃபீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா இப்போ கிங்கு மாட்டிங்கன்னா. ஸோ கிங் எபிலிட்டி, அனதர் வால் பிரேக்கர். என்னோடய அட்டாக் நான் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எதனால்னா, இந்த பக்கம் வந்து ஆஸ் வைப்பர் இல்லை, நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரிபிள் எடுக்கிறதுக்கு. ஆப்பண்டோட கிங் இருக்கான், ஒரு எடென்டரை போட்டு விடுவோம். இந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ் போடலாம், மல்டி இன்ஃபினோ காலி பண்ண முடியும். ஐயோ, நிறையா பேச முடியலையா? எக்கச்சக்கமாக சொல்ல வேண்டியது இருக்கு இந்த அட்டாக்ல. உங்களுக்கு அம்புட்டு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் ஒரே நேரத்தில். அகைன் ஒரு ஃப்ரீஸ், ஒரு ஏஸ்ட், வேறு ஃப்ரீஸ் எங்கிட்டு போடலாம்? ஃபஸ்ட்டு மினியான்ஸை போடுறேன் கிளியர் அப்புக்கு. இந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ், அதே மாதிரி ஹெட் என்டர், பாய்சன் ஸ்பெல் போகிறோம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்சன் ஸ்பெல். என் குயின் அவள் என்கிட்ட சுற்றிட்டுருக்கா, வரட்டும் வரட்டும் வரட்டும். என் ஆசி ஆனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ ஆசி சீட்டு நான் யூஸ் பண்ணி விட்ருக்கேன். இந்த இடத்துல லூன்ஸை காப்பாற்ற இன்னுசில் ஸ்பெல் போடுவோம். ஐயோ, கிங்கு உள்ளே போயிட்டு ஆசி காலி பண்ணிகிட்டு இருப்பான், நான் வேறு இன்னுசில் ஸ்பெல் போட்டு நம்மளோட லூன்ஸுக்கு ஆபத்தாக்கி விட்டனே அதை. ஆமாம், நான் இந்த இடத்துல இன்னுசில் ஸ்பெல் லூன்ஸுக்கு போட்டேனா அப்புறம் ஆசிக்கு போட்டேனா தெரியலையே, ஆனால் எப்படியோ நல்லதாக போச்சு. ஸோ ஆரம்பமே ஒரு வெற்றிகரமான ட்ரிபிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், குயின் எபிலிட்டியும் வச்சிருக்கோம், அதை ஸ்வாக் பண்ணுவோம். ஸோ கடைசியாக ஒரு வழியாக ட்ரிபிள், இதே மாதிரி செகண்ட் அட்டாக்குமே தரமாக பண்ண பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட அப்டேட் என்ன போகிறோம்னு தெரியல, அதையும் யோசிப்போம். லூட் வேறு இல்லை சுத்தமாக. ஸோ சிசி ரெக்வஸ்ட் கொடுப்போம், அடுத்த ட்ரூப் ட்ரெயின் போடுவோம். சிசி ரெக்வஸ்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை சுத்தமாக, ஆல்ரெடி எக்கச்சக்கமான ரெக்வஸ்ட் மேலே இருக்குது. அதனால் நமக்கு நாமே 40 கொடுத்து வாங்கிட்டு அடுத்த அட்டாக் ஜம்ப் பண்ணலாமா? ட்ரூப்லாம் ரெடியாக இருக்கானுங்களா? சூப்பர். நம்ம போனவா, இப்போ நம்ம அடித்த பேஸ் TH14 ஃபுல் மேக்ஸில், மேக்ஸுமாக தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த பேஸ் அடிக்கலாமா? ஆனால் லூட்டு தான் இல்லை, எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் லூட்டு கொஞ்சமாச்சு பார்த்து அடிக்கலாயா? சூப்பர். 4 லட்சம் இல்லை, 5 லட்சம், 6 லட்சம், 4000 டார்க் எலிக்ஸரு. டவுனால் கன்ஃபார்ம் தூக்கி ஆகணும் நம்ம பிளிம்பை வச்சு. என்ன பண்ணலாம், பிளிம்புக்கான வேல்யூ சுத்தமாக இல்லை. அதான் இப்போ சங்கிட்டு இருக்கானுங்களா? பேஸில் மூணுமே சிங்கிள் இன்ஃபினோ, அதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ கைஸ், இந்த இடத்துல போடுவோம் நம்மளோட லூன்ஸை, அண்ட் பின்னாடி வார்டன், 2 ஹெட் என்டர், வார்டன் எபிலிட்டி. சிசி ட்ரூப் வெளியே வந்திருக்கான், ஆனால் சிசியில் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக தொலை கொடுக்குற மாதிரிலாம் இல்லை ட்ரூப்பு. ஒரு ரேஜ், நல்ல வேலை. இவனுக்கு விசார்ட்ல எதாவது செத்து போயிட்டானுங்களோன்னு பார்த்தேன், அவனுக்கு இருக்கானுங்க இன்னும், அவனுக்கு எந்த சேதாரமும் இல்லை. ஸோ எஸ், அனதர் இன்னும் விசிபல் நான் யூஸ் பண்ண விரும்பல, இந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது, அந்த அளவுக்கு ஒத்துருக்காது. இப்போ என்னோட ஹீரோஸை நான் ஸ்கேட் ஷாட் ஈகிள் ஆட்ல இருக்கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். இந்த இடத்துல சிசி ட்ரிப்புக்கு ஒரு பாய்சனை போடுவோம், பாய்சன். ஐயோ, வாழ்ந்து வந்து சாவறாயா, குயினுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு பேரில் நான் சாவுது. ஓகே, இதில் ஒரு விசார்ட் பார்த்திங்க்கு, ஒரு வால் பிரேக்கர்,
யோ சே, குயினுக்கு யூனிகான் இல்லை, யூனிகான் இல்லை, யூனிகான் இல்லை. இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த யூனிகான் அப்கிரேட் பண்ணிட்டு நான் பண்ணுற அவஸ்தை இருக்கே, ஒரு ஒர்த்தியான அட்டாக் கூட பண்ண முடியல. ஸோ அடுத்த வால் பிரேக்கருமே போட்டு விடுவோம், அண்ட் கிங் எபிலிட்டி யூஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், இன்னும் அதுக்கு டைம் வரல, இன்னும் ஒரு ரெண்டு ஷாட் எடுக்கட்டும். ஸோ கைஸ், நான் அட்டாக்கை இந்த சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த இடத்துல கிங் எபிலிட்டி சிங்கிள் இன்ஃபினோ கிட்ட மாட்டலை. ஓகே, இந்த இடத்துல எப்படி இருந்தாலும் ஒரு ஃப்ரீஸை போடுறேன். அவன் சிங்கிள் இன்ஃபினோ கிட்ட மாட்டி ரொம்ப நேரம் ஆகுதியா? ஓகே, ஏஸ்ட் எங்கே போடலாம்? இந்த இடத்துல ஏஸ்ட்டை போடுறேன். ஃப்ரீஸை நான் ஸ்கேர்ஷார் கிட்ட போகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஃப்ரீஸை எக்கச்சக்கமான ஃப்ரீஸ் இந்த இடத்துல தாக்க வேண்டியிருக்கு. எதனால்னா ரெண்டு ஆர்ச் டவர் மட்டும் ஸ்கேர்ஷ் ஆகிட்டுருக்கானே, அதுக்கு தான். இந்த இடத்துல பேபி ட்ராகன் திரும்ப, இது இந்த இடத்துல அகைன் ஒரு ஃப்ரீஸ் போடலாம். வேணா விசாட் டவருக்கு போடுறேன். ஸ்கேர்ஷ் ஆட் அந்தளவுக்கு பெரிய சேதாரம் பண்ண மாட்டான்னு தோணுச்சு, ஆனால் பண்ணுறான், என்னமோ பண்ணுறான். ஸோ கைஸ், இந்த அட்டாக்கு கொஞ்சம் நல்லா தான் போச்சு, ஆனால் கன்ஃபார்ம் ட்ரிபிள் இல்லை. ஆனால் என் குயின் எபிலிட்டி, அது என் குயினை மட்டும் நான் கரெக்டாக யூஸ் பண்ணி தான் கன்ஃபார்ம் ட்ரிபிள் எடுத்துகிட்டு இருக்கலாம். இது என்னோட மிஸ்டேக் தான், சரியாக யூஸ் பண்ணல ஹீரோஸை. பட் ஆனால் ஒரு தரமான 90% நினைக்கிறேன், 90, 91. என்னால் மனசு கேட்க மாட்டேங்குதியா? குயின் எபிலிட்டி, குயின் எபிலிட்டி இல்லை, குயினே சுத்தமாக வேஸ்ட்டு. குயின் நான் எடுத்துனதுக்கு ப்ரோஜனமும் இல்லை. ஓ போச்சே, சரி விடுங்க, ஒரு வெற்றிகரமாக 91% அதை எடுத்தோமா, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும், இருக்கிறத வச்சு வாழ கற்றுப்போயா? ஸோ நம்மளோட பில்டரை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அதுதான் எனக்கு இன்னமும் தெரிய மாட்டேங்குது. நம்ம சிஓசி கிட்டே சஜஷன் கேட்போம். ஜெயின் பாம் கொடுக்குறானுங்க, வேறு ஏர் பாம். ஜெயின் பாம் ஏர் பாமா? ஜெயின் பாம் ஏர் பாம், ஜெயின் பாம் ஒர்த்து தான், ஏர் பாமும் ஒர்த்து தான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஏர் பாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஏர் பாமே நீங்கள் அப்டேட் போகிற மாதிரி இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எலிக்சரை காலி பண்ணுவோம். அண்டு இருங்க, சிசியில் என்னையா, சிசியில் 56 லட்சம் இருக்குது, நான் இப்போ தான் கவனித்தேன். அப்போ இப்பொழுது ஆச்சிட்ட ஒரு முடிச்சு நம்மளோட வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ தான் என் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, நான் அவ்வளோ ட்ராப் போடணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் லூட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க காரணத்துக்காக நம்ம இன்னைக்கு நம்மளோட ஆச்சிட்டவரே போட்டு விடுவோம். ஆச்சிட்டவர் லெவல் 17ல் மொத்தம் 5 இருக்குது, லெவல் 18ல் 3 இருக்கு, மொத்தம் 8 ஆச்சு டவராக இருக்கு சிஓசியில். இருங்க பார்ப்போம், எம்புட்டு இருக்கானுங்க 5, 6, 7, 8. ஆமாயா, 8 ஆச்சு டவர் இருக்கு, நானும் இப்போ தான் கவனிக்கிறேன். நான் ஏதோ 6, 7 தான் இருக்கும்னு நினச்சிருந்தேன். ஸோ நம்மளோட ஆச்சு டவரை 18வதுலேருந்து 19வது லெவலுக்கு தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை நம்ம இந்த இடத்துல இதோட முடிக்கலாம். இன்னைக்கு செகண்ட் அட்டாக் தான் கொஞ்சம் மோசமாக போச்சுல, இன்னமும் எனக்கு மனசு கேட்கல. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அடுத்த வீடியோவில் இன்னமும் தரமான அட்டாக்கு பண்ணால் பார்க்கலாம். வேறு வழி நமக்கு என்ன இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது, அடுத்த வீடியோவில் தரமாக பண்ணலாம். ஸோ கைஸ், அப்படி தான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோ ஒரு அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.